நமது இந்திய சினிமா தோன்றி 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இதில் தமிழ் சினிமா தோன்றி கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் ஆகிய நிலையில் தமிழ் சினிமா ரசிகர்களின் ரசனை என்பது ஆண்டுக்காண்டு மாறுபட்டு வருகிறது. காளிதாசன் தான் தமிழின் முதல் பேசும் திரைப்படம் ஆகும். 1931ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் தொடங்கி இன்று வரை பலதரப்பட்ட படங்கள் வந்த வண்ணம் உள்ளன. அதில் காலத்திற்கு ஏற்றவாறு ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்றவாறு தமிழ் சினிமா பல மாற்றங்களை கண்டுள்ளது. அப்படி தமிழ் சினிமா கண்ட மாற்றங்களை பற்றி இந்த காணொளியில் காண்போம். 1930 முதல் 1940 வரை முதல் பேசும் படம் வரத் தொடங்கிய காலகட்டம் அது. எதை திரைப்படங்களாக எடுப்பது என்று சற்று தயக்கம் இருந்த போதும் நாம் அதுவரை காதில் மட்டும் கேட்டு உணர்ந்த புராண கதைகள் திரையில் காட்சிப்படுத்தப்பட்டது. 1940 முதல் 1950 வரை கருப்பு வெள்ளையில் திரைப்படங்களை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு 1944ஆம் ஆண்டு வெளியான ஹரிதாஸ் பார்த்து திரைப்படம் முழு நீள கலர் படமாக வந்து விருந்து அளித்தது. இருப்பினும் கதைகளில் எந்த மாற்றமும் இல்லை. புராணக் கதைகளை, இதிகாசக் கதைகளை பாடல் பாதி வசனம் பாதி என திரைப்படங்களாக இயக்கி வந்தனர். 1950 முதல் 1960 வரை இந்த காலகட்டத்தில் நிறைய நடிகர்கள், நிறைய கதை மாந்தர்கள் உள்ளே வர ஆரம்பித்தனர். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற ஜாம்பவான்கள் நடிப்பில் ஆட்சி செய்ய ஆரம்பித்த காலம் அது. இந்த காலகட்டத்தில்தான் புராண கதைகள் புறம் தள்ளப்பட்டு புதிய கதை அம்சமுள்ள திரைப்படங்கள் வர ஆரம்பித்தது. 1960 முதல் 1970 வரை 1960-70களில்தான் தமிழ் சினிமா மிகப்பெரிய மாற்றத்தை கண்டது. அதுவரை வெறும் வசனம், நடிப்பு என்றிருந்த தமிழ் சினிமாவில் இசை, நடனம், சண்டை காட்சிகள் என பல உத்திகளை கையாளத் தொடங்கினர். அத்தோடு பல புது கதையம்சம் உள்ள திரைப்படங்களும் உருவாகத் தொடங்கியது. 1970 முதல் 1980 வரை சினிமாவின் ரசனை மாறத் தொடங்கிய சில காலங்களிலேயே இசை மற்றும் காட்சி அமைப்பிலும் பல மாற்றங்கள் வந்தன. குறிப்பாக இசை. ஒரு இசை தகடு வெளியானதும் அந்த இசையை கேட்டு திரையரங்குகளுக்கு வந்த ரசிகர்களும் உண்டு. வெறும் கதை சொல்ல கருவியாக இருந்த சினிமா இயல் இசையாக கலை உருவம் பெற்றது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை புது புது கதாசிரியர்கள், நிறைய கதைகள் என நிரம்பி வழியத் தொடங்கிய தமிழ் சினிமா ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாறியது. 1980 முதல் 1990 வரை சினிமா ரசிகர்கள் கூட்டம் பொழுதுபோக்கிற்காக அலைமோதத் தொடங்கியதும் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமில்லாமல் குடும்பம், காதல், நட்பு என மனிதர்களின் உணர்வுகள் மற்றும் உறவுகள் சம்பந்தப்பட்ட கதைகளும் வரத் தொடங்கின. இந்த காலகட்டத்தில்தான் காதல் படங்கள் அதிகம் வந்தன. ஒரு பக்கம் இது கலாச்சார சீர்கேடு என்று விமர்சனம் வந்தாலும் மறுபக்கம் ரசிகர்கள் கூட்டம் குறையவே இல்லை. 1990 முதல் 2000 வரை இந்த காலகட்டம் உலகமே டிஜிட்டல் மையமாக மாறத் தொடங்கிய காலம். டிஜிட்டல் யுகத்திற்கு ஏற்ப தொழில்நுட்ப வளர்ச்சியும் கண்டது தமிழ் சினிமா. அதுவரை பிலிம் கேமராவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு வந்த சினிமா அதன் பிறகு டிஜிட்டல் கேமராவாக மாறியது. இசையிலும் இசை வாத்தியங்களை தாண்டி கம்ப்யூட்டர் மியூசிக்கும் அதிகம் பயன்பாட்டிற்கு வந்தது. 2000 முதல் 2010 வரை நவீன யுகம் என்றழைக்கப்பட்ட இந்த ஆண்டுகளில் கதை பஞ்சம் ஏற்படவே எல்லோரும் ஜானர் படங்கள் எடுக்க ஆரம்பித்தார்கள். அதாவது குறிப்பிட்ட ஜானரிலேயேதான் படங்கள் வந்த வண்ணம் இருந்தது. உதாரணத்திற்கு ஒரு வருடத்தில் பேய் படங்கள் அதிகம் வந்தால் அந்த வருடம் முழுவதும் பேய் படங்கள் மட்டுமே வந்தது. இதனால் கதை பஞ்சம் ஏற்பட்டது. 2010 முதல் 2020 வரை இந்த 10 ஆண்டுகளை தான் தமிழ் சினிமாவின் மறுஜென்மம் என்றே கூறலாம். ஏனென்றால் எந்த ஒரு ஜானருக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல், எந்த ஒரு ட்ரெண்டையும் பின்பற்றாமல் கலவையாக பல படங்கள் வந்தன. அதில் இதுவரை தமிழ் சினிமா தொடாத புதுக்கதை களமாக இருந்தது. அதேபோல் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் முழுமையாக பயன்படுத்தி சிஜி எனப்படும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாம் அச்சுப்பிசகாமல் எடுக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இது OTT யுகம். அதாவது ஒரு படம் நேரடியாக திரைக்கு சென்று பார்க்காமல் வீட்டிலேயே மொபைல் போனிலேயே பார்ப்பதுதான் இன்றைய சினிமாவின் ட்ரெண்ட். முன்பு சொன்னது போலவே என்னதான் சினிமா 1000 மாற்றங்களை கண்டாலும் அதன் மீது பலதரப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் சினிமா என்பது பொழுதுபோக்கு அம்சத்தை தாண்டி மக்களின் வாழ்வியலில் ஒன்றாக மாறிவிட்டது. அது ஏத்துணை கால மாற்றங்கள் கண்டாலும் சினிமா மீதிருக்கும் ஆர்வமும் ரசிகர் கூட்டமும் என்றும் குறையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க மக்களே. நன்றி.